கர்த்துடைய பரிசுத்த நாம மகிமை உண்டாதாக. மறுபடியுமாய் இந்த மாலை வேளையில் கர்த்துடைய வார்த்தையை கேட்கும்படியாக பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் நம்மளை விதமாக ஆசீர்வதித்து, கடந்த மாதம் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்தினார். பிரைஸ்ல ஒரு புதிய மாதத்துக்குள் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுகிற தெய்வம், நம்மளை நடத்துகிற தெய்வம், நம்மளை போஷிக்கிற தெய்வம், எல்லாவற்றையும் இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தினது போல் நம்மளையும் கர்த்தரை அறிந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மளை வழி நடத்தின அந்த தெய்வத்துக்கு நம்ம நன்றி செலுத்தணும். பிரைஸ்லோடு ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது என்ன சொல்கிறார், ஸ்தோத என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல தெய்வம் நமக்கு செய்த ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் செய்த நன்மைகளை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதம் நம்முடைய தேவைகளை சந்தித்த தெய்வத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். நம்மளை நடத்தி வந்த விதத்தை பார்த்து நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா பிரைஸலோ நம்ம எவ்வளோ அந்த அவர் செய்த நன்மைகளை நமக்கு நம்ம நன்றி சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தெய்வம் நம்மளை போஷிக்கிறார், நடத்துகிறார், பாதுகாக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லாவற்றும் தெய்வ கிருபை நம்மளை வழி நடத்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம். ஆபக்கு 2:3 குறித்த காலத்துக்குள் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அபக்கு தீர்க்கதரிசி இங்கே வாசிக்கும் போது அவர் எழுதும்போது இங்கே தெளிவாக காணப்படுகிறது, குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு தெய்வத்தை தேடுகிற பிள்ளைகளை, தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தரிசனம் தெய்வம் நமக்கு வைத்திருக்கிறார், சொப்பனத்தை கொடுத்திருக்கிறார், வாக்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு என் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அறிவில்லாமல் இருக்கிறாங்க. தரிசனம் இல்லாத இடம் சீர்கட்டு போயும் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஒரு தரிசனம் நமக்கு கர்த்தர் வைத்திருப்பார், நமக்கு சொப்பனங்களை வைத்திருப்பார். பிரைஸ்தலோடு ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஒரு ஸ்தோத்திரம், சொப்பனம், தரிசனம், வாக்தத்தங்கள் எல்லாம் நமக்குள்ள கிடைக்குது. ஹல்லேலூயா. இது ஒரு குறிப்பிட்ட நாளில் நிச்சயம் அது நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது நிச்சயம் அது நிறைவேறும், அது தாமதித்தாலும் அது நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஸ்தோத்திரம். இப்போ உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி எழுப்புவேன் என்று சொல்லி உபாகமம் 18:10 சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 15:15 ஸ்திரீக்கும் அவருக்கு என்ன செய்வேன், நான் பகை உண்டாக்குவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய வித்துக்கும் அவருடைய வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன். இதெல்லாம் என்னென்னா ஒரு ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை நிறைவேற பல நாட்கள் ஆகிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஸ்தோத்திரம். மோசே என்ன செய்த, யாக்கோபு நாம் வாசிக்கும் போது அவர் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். ஸ்தோத்திரம். அவர் தகப்பட்டத்துலேருந்து என்ன செய்யக்கூடாது, நீ இந்த தேசத்தில் பெண் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் அனுப்பி என்ன செய்தார்னா, அவர் போகும்போது ஒரு இடத்துல அவர் ஒரு சொப்பனத்தை காணதை காண முடிகிறது. தேவ தூதல் ஏறி இறங்குறதை காணும்போது சொல்லலாம், திருப்பி இந்த இடத்துக்கு வரும்போது என்ன செய்வேன், உமக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த சொப்பனம் அவர் விரும்பினது நிறைவேறுவதற்கு பல ஆண்டுகள் கழிந்து திரும்ப அந்த இடத்துல வந்து அவர் ஒரு தெய்வத்துக்கு ஒரு பலிபீடம் கட்டினதை காண முடியுது. ஒரு நம்ம சொப்பனத்தை காணதை காண முடிகிறது. ஆனால் அது ஒரு குறித்த நாளில் நிறைவேறினதை நம்ம காண முடியுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசப்பு ஒரு சொப்பனத்தை காணதை நாம் பார்க்கிறோம். யோசப்பு ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனம் என்ன ஆகுதுன்னு சொன்னால், அவருடைய சொப்பனம் அவருடைய அவர் பார்க்கும்போது எல்லா கற்றையும் என்ன செய்து அந்த நெல் கதிர் என்ன செய்து அதை வணங்குவதை பார்க்கிறோம். ஆனால் அந்த சொப்பனத்துக்கு
நிறைவேற பல ஆண்டுகள் கழிந்தது இயேசுவின் நாமத்து மேல். ஆனால் அந்த சொப்பனம் நிறைவேறினது. ஹலெலூயா. யாக்கோபுடைய சொப்பனம் நிறைவேற ஆண்டுகளானது இயேசுவின் நாமத்து மேல். இன்றைக்கு யோசப்புடைய சொப்பனம் நிறைவேறுவதற்கு தான் அந்த பொட்ட கிணற்றுக்குள்ளே யானை தூக்கி போட்டாங்க. யோசப்பே சகோதரங்கள் போட்டாங்க. போத்திபாருக்கு 20 வெள்ளி காசுக்கு விற்றதே காண முடிகிறது. ஆனால் யோசப்புடைய அந்த சொப்பனம் நிறைவேறணும்னா கண்டிப்பாக போத்திபாருடைய வீட்டுக்கு போயிருக்க வேண்டும். பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. அந்த போத்திபாருடைய வீட்டில் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவி மூலம் ஒரு நிந்தை வந்திருக்கணும். ஏன்னா அந்த சொப்பனம் நிறைவேறணும்னா அப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கணும். அந்த பிரச்சனை வந்ததுனால தான் அவர் சிறைச்சாலைக்கு போகிறார். அவர் சிறைச்சாலைக்கு போனது நிமித்தம் அங்கே அந்த பானபாத்திரக்காரனுக்கு அவன் இந்த சொப்பனத்துக்கு வியாக்கியானம் சொன்னது நிமித்தந்தான். அதுவும் ஒரு குறிப்பிட்ட 2 வருஷம் கழிஞ்சு தான் மறுபடி பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்துக்கு வியாக்கியானம் யார் சொல்ல முடிந்தது? இந்த யோசப்பு சொல்ல முடிந்தது. அப்போது மோசையுடைய இல்லை சொப்பனம், யோசப்புடைய சொப்பனம் நிறைவேறுவதற்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பல ஆண்டுகள் ஆனது. ஆனாலும் அந்த சொப்பனம் நிறைவேற ஆரம்பித்தது இயேசுவின் நாமத்து மேல். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வம் நமக்கு ஒரு சொப்பனம் காண்பித்தார் என்று சொன்னால் அந்த சொப்பனம் நம்முடைய குடும்பத்தில் அது நிறைவேறும். அது தாமதித்தாலும் நிறைவேறும். பிரைஸ்தலோடு ஹலை லூயா. நம்ம சொப்பனத்தை நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு நாள் அது நிறைவேறும். அது கண்டிப்பாக அது தாமதித்தாலும் அது நிறைவேறும் என்று பார்க்குறோம். 2வது ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனுடைய 16வது அதிகாரத்தில் நம்ம வரும்பொழுது அந்த 16வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நினைக்கிறேன். அந்த 9 இல்லைன்னா 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா பவுல் ஒரு தரிசனம் கண்டு மகதுனியாவுக்கு போகிற ஒரு தரிசனத்தை காண்கிறார். ஆனால் அந்த தரிசனம் அவர் போகும்போது ஒரு குறிப்பு லீதியால் என்கிற பட்டணத்தில் அவர் பிரசங்கிக்கும் போது லீதியால் என்கிற ஒரு பெண் ரட்சிக்கப்பட்டது. ஆனால் பவுல் பார்த்தது ஒரு ஆண் தரிசனம் பார்த்தது தான். பிரைஸ், எங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், உதவி செய்ய, மக்தோனியாவில் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த தரிசனம் நிறைவேறணும்னா அவர் அந்த பட்டணத்தில் என்ன செய்யணும், அவர் அந்த சிறைச்சாலைக்கு போயிருக்க வேண்டும். பிரைஸ்லோட ஹல்லேலூயா. அந்த சிறைச்சாலைக்குள்ளே போனால் தான் அங்கே அந்த சிறைச்சாலை இருக்கிற காவலால் இறைச்சிக்கப்படணும். அப்போது தரிசனம் நிறைவேறுவதற்கு அவர் ஆட்டிப்பட்டு தான் அந்த தரிசனம் நிறைவேற தொழுவு மரத்தில் கட்டி போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த தொழுவு மரத்தில் கட்டி போட்டு அவர்கள் அந்த தொழுவு மரத்தில் கட்டி போட்டு அதில் ஆராதித்து அவர்களை ஜெபித்த போது பிரைசலோ அஸ்திபாரம் நடுங்க ஆரம்பித்தது. சிறைச்சாலை கதவுகளை திறக்க ஆரம்பித்தது. அப்போ இது அந்த ஜெயிலில் இருக்கிற காவலாளி பார்த்து ஏதோ ஒன்று நடக்க போகுது இல்லை. அப்போ தெய்வம் அந்த தரிசனம் நிறைவேறி அந்த ஆண் ரட்சிக்கப்படணும்னா பவுளுடைய வல்லம், பவுல் மூலம் தெய்வத்துடைய அற்புதத்தின் கரம் அந்த சிறைச்சாலையில் வெளிப்படுது. கேசுவின் நாமத்தின் மேல். அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தரிசனங்கள் நமக்கு வந்திருக்கும் சொன்னால் இந்த தரிசனத்தில் தான் இன்றைக்கு நம்மளை வண்டி ஓடுகுது. இயேசுவின் நாமத்து மேல் பல பிரச்சனைகளை வண்டி ஒரு பிரைஸிலோ ஒரு ரோடு இருந்துச்சுன்னா ஏற்ற இறக்க வளவுகள் இருக்க வேண்டும். இதே போல் நம்முடைய தரிசனத்தில் இருக்கிற ஒரு சொப்பனம் உள்ள பிள்ளை, ஒரு வெளிப்பாடு உள்ள பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் அவங்க நினைக்கணும், என்னுடைய வெளிப்பாடு நிறைவேறுவதற்கு தான் எனக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் வருகிறது. இயேசுவின் நாமத்தின் மேல் உதாரணமாக நம்ம 1 வருஷத்துடைய ஒரு வாக்குத்தம் பெற்றுக்கொள்வதற்கு அந்த 10-12 மாதத்தில் ஏறக்குறைய 9-8 மாதம் நம்ம அந்த 8 மாதம் வர பாடக்கூடிய பாடுகள் உபத்திரவங்களை பார்த்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு அவள் இருக்கும்போது தெய்வம் நம்மளை இந்த பூமியில் ஒரு உன்னதங்களுக்கு தேவன் கொண்டு போய் நிறுத்தும் போதும் பிரைசல நான் ஒரு தரிசனம் பார்த்தேன். 2 லட்சம் பேர் ரட்சிக்கப்படுகிற நான் என்னுடைய மெசேஜில் பார்த்தேன். ஆனால் எனக்கு ஹார்ட்டில் ஒரு அட்டாக் வரும்போது எல்லாரும் டாக்டர் சொன்னாங்க 24 மணி நேரத்தில் ஜீவன் போயிருமோன்னு. நான் விசுவாசிட்ட சொன்னேன், இல்லை நான்
நான் பார்த்த தரிசனம் எனக்கு நிறைவேறும். இயேசுவின் நாமத்தில் என் தரிசனம் நிறைவேறாமல் என் ஜீவனை போகாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, டாக்டர் ஒரு பக்கம் சீரியஸ் கண்டிஷன் சொல்லும்போது, என் குடும்பத்தில் எல்லாத்தையும் சொல்லும்போது நான் காதில் மட்டும் கேட்குது இயேசுவின் நாமத்துமே. ஆனால் என்னுடைய தரிசனத்துக்கு மேலே நான் உறுதியாக நின்றது கர்த்தரினை விடுவித்தார் இயேசுவின் நாமத்துமே. பல நேரங்களில் தெய்வம் ஊழியக்கார கொடுத்த தெய்வம் தரிசனம் கொடுத்துருக்கலாம். சிலப்போ விசுவாசிகளுக்கு தெய்வம் தரிசனம் கொடுக்கலாம். இயேசுவின் நாமத்துமே அந்த தரிசனம் பிள்ளைகளை குறித்துள்ள தரிசனம் இருக்கும். ஆனால் பிள்ளைகள் இன்றைக்கு நம்ம சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாது, இல்லை நம்ம குடும்பத்துடைய உயர்வக்கூடிய தரிசனம் இருக்கும். ஆனால் அந்த தரிசனத்துக்கு நம்முடைய குடும்பம் இன்றைக்கு எதிர்மாறாக நம்முடைய குடும்பம் நடக்கும். ஆனாலும் சோர்ந்து போயிடாதீங்க, ஒரு நாள் நான் கண்ட தரிசனம் நிறைவேறும். பிரைஸ்தலோடு ஹலலூயா. ஒரு நாள் பார்த்த சொப்பனம் நிறைவேறும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்து மேல் சொப்பனத்தை கண்டு சோர்ந்து போயிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யோசப்புடைய சொப்பனம் இயேசுவினால் 20 வெள்ளிக்காசு விற்கும் போதும், யோசப்பு சகோதரிகளை கொண்டு பொட்டை கணத்தில் போடும்போது கூட யோசப்பு ஒரு பாரப்பட்டிருப்பார், என்னடா இவனுக்கு நம்ம பார்த்து அப்பாட திரும்ப சொல்லதுக்கு வந்தோம், சகோதரங்களை சேர்ந்து நம்மளை பொட்டை கண்ணத்தில் தூக்கி போட்டாங்க. பொட்டை கண்ணத்துலேருந்து தூக்கி 20 வெள்ளிக்காசுக்கு அவர் போத்திபாருக்கு விற்கும்போது கூட ஓ யோசப்பை குறித்து இவங்களுக்கு ஒரு பாரம் இருந்திருக்கும். பிரைஸோ யோசப்புக்கு ஒரு பாரம் இருந்திருக்கும். நம்ம பார்த்த தரிசனம், நம்ம இவங்கெல்லாம் நம்மளை வணங்குற மாதிரி பார்த்த தரிசனம். ஆனால் இப்போ நமக்கு நடக்கிற சம்பவம் என்னது, அவங்க நம்மளை விற்கிற அனுபவத்தை காண முடிகிறது இயேசுவின் நாமத்துமே. ஒரு நாள் அவர் ராஜாவாக பிரைசலோ அவர் எகிப்து தேசத்தில் அவர் ராஜாவாக இருக்கும்போது ஒன்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய, இவர் சகோதரர்கள் பஞ்சத்து நிமித்தம் அவரிடத்தில் போகும்போது அவங்க சொல்கிறாங்க, நம்ம இவங்களுக்கு விற்றோம்னா அதனால் இவன் நம்ம மேலே ஒரு பகை இருக்குமா? இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க விற்றது நிமித்தம், அவர் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றது நிமித்தம் இன்றைக்கு சகோதரங்களால் நம்ம இன்றைக்கி தள்ளி போய் நிற்கலாம். உடாபானா ரீகபானா, இன்றைக்கி சொந்த பந்தத்தினால் நம்மளை பிரிக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு நம்ம சொந்தங்கள் நம்மளை வேண்டாம் என்று ஒதுக்கலாம். இயேசுவின் நாமத்தில் சகோதரங்கள் நம்மளை வேண்டாம் என்று ஒதுக்கலாம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளணும், நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதுபடி, நம்முடைய சொப்பனங்கள் நிறைவேறும்படி, கர்த்தருடைய நம்மளை உயர்த்த உன்னத தெய்வத்துடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும்படியாக தான் நம்முடைய குடும்பங்களில் பல பிரச்சனைகள் நடக்குது. பலப்பொழுது நம்ம நினைக்கிறோம், இல்லை என்னுடைய தரிசனம் இல்லை நிறைவேறும் இயேசுவின் நாமத்து மேல். எத்தனை பேர் இன்றைக்கு உங்கள் தரிசனத்துக்கு முன்னாடி, ஓ எனக்கெல்லாம் ஏன் இவ்வளோ சோர்வு, எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைகள், எனக்கு ஏன் போராட்டம் இல்லை, உங்கள் சொப்பனங்கள் அது சீக்கிரமாக நிறைவேற போகுது. உங்களுடைய தரிசனம் நிறைவேற போகுது, உங்கள் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகுது. எத்தனை பேர் ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தங்கள், எங்கள் அம்மா என்னுடைய ஸ்தோத்திரம், என்னுடைய 4 வயதில் என்னுடைய தகப்பனார் இறந்து போனார் ஸ்தோத்திரம். அப்போ எங்கள் அம்மா 3 பிள்ளைகளை வைத்து தேவாலயத்துக்கு போகும்போது எங்கள் அம்மாவுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் அறியாத தேசத்துக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்பவே ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளும் மூலம் ஆசீர்வதிப்பாரான்னு. பிரைசலோடு காலையில் ஊயா. ஒரு நேரம் ஆகாரதல் இல்லாத நாட்களினுடைய வாழ்க்கையில் இருந்த நாட்கள் இருந்தது. பிரைஸ்தலோடு காலையில் ஊயா. ஒரு குறிப்பிட்ட நாள் என்னுடைய தாயார் இந்த உலகத்தை விட்டு போவதுக்கு முன்பதாகவே பிரைஸ்தலோடைய 3 பேர்த்துடைய வீடையும் பார்த்து அந்த தேசத்தில் அவன் அந்த தீர்க்கதரிசி சொன்னது போல் நாங்கள் யாருமே அந்த பகுதியில் இல்லாதபடி நாங்கள் வேறு வேறு இடத்துல, ஆனால் எல்லாருக்கும் வீடுகள் ஆண்டவர் கொடுத்தார் இயேசுவின் நாமத்தின் மேல். ஒன்று சொல்லுகிறேன், தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு, தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு, சொப்பனம் நிறைவேறுவதற்கு தாமதித்தவருடைய சோர்ந்து போயிடாதீங்க. அந்த சொப்பனம் தான் உங்களை வழி நடத்துது இயேசுவின் நாமத்தில். நீங்கள் கண்ட தரிசனம் உங்களுக்கு நிறைவேற போகுது. இயேசு இப்போ நம்மளை வழி நடத்துது நம்முடைய சொப்பனம் இயேசுவின் நாமத்தில். இப்போ நம்மளை வழி நடத்துது நம்முடைய வாக்குத்தம். இப்போ நம்மளை நடத்துது தரிசனம். அதான் அவருக்கு சொல்லுங்க, குறித்த நாள் அது நிறைவேறும். அது தாமதித்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். அப்போ எத்தனை பேர் இந்த ஜீவனுள்ள தெய்வத்தை நம்ம தேடி வந்ததுனால தெய்வம் நம்முடைய உயர்வை குறித்து நமக்கு வெளிப்படுத்தி தருகிறவராக இருக்கிறார். அந்த தரிசனத்தின் மூலமோ, வெளிப்பாடு மூலமோ, தீர்க்க தரிசனம் மூலமோ நமக்கு கர்த்தர் பேசி முடிப்பார். நம்முடைய சூழ்நிலைகளில் தேவன் தள்ளப்பட்ட கல்லாக கிடந்த நம்மளை கர்த்தர் ஒரு மூல கல்லாய் தெரிந்தெடுத்தவர். பிரைஸ்தலோடு ஹாலேலூயா. யோசேப்புக்கு ஜெபம் பண்ணி கேட்கல, யோசேப்புக்கு கர்த்தர் கொடுக்குற தரிசனம். பவுல் ஜெபம் பண்ணி
கேட்கல. பவுலுக்கு அது கொடுக்குற தரிசனம் இயேசுவின் நாமத்தில் பத்மோ தீவில் யோவானுக்கு தெய்வம் வெளிப்படுத்தி கொடுக்கிறான். இயேசுவின் நாமத்தில் ஓ அவன் அங்கலாய்த்த சகோதரன் பயந்து வரும்போது தேவன் கொடுக்கிற சொப்பனம் இயேசுவின் நாமத்தின் மேல். தெய்வம் நமக்கு நம்முடைய உயர்வையும் நம்முடைய உயர்வு நம்முடைய தலைமுறைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உன்னதங்களுக்கு கொண்டு போகிற ஒரு ஜீவனுள்ள தெய்வத்தை தான் நம்ம கேட்காம நமக்கு தரிசனம் தருகிறவர். நம்ம கேட்காம முற்படற்பின் மத்தியிலே ஓரபேங்கம் பர்வதத்தில் வரும்போது ஒரு தரிசனத்தை கர்த்தர் காண்பிக்கிறார் மோசேக்கு. அந்த தரிசனத்தை சொன்னார், என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன், நான் விடுவிக்கும்படியா நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கேன். ஒரு முற்படப்புல தரிசனத்தில் தேவன் பேசினார். முற்படப்புல பேசினது 40 வருடங்கள் போராடி தேவ ஜனத்தை கொண்டு வந்ததை காண முடியுது. பார்வோன் மத்தியில் அந்த தரிசனம் தான். அவருடைய ஒற்றை மனுஷன் அவருடைய இராணுவ சேனை இருக்கும்போது தரிசனம் உள்ளவர். ஓ தேவன் தரிசனம் முற்படப்பில் தரிசனமாய் பேசினவர். அந்த தரிசனம் அது நிறைவேற ஆரம்பித்தது. எத்தனை பேர் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஒற்றைக்கு ஒரு குடும்பமாக இருக்கலாம், எல்லாரும் உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம், இல்லை நீங்கள் தனிமையாக இருக்கலாம், சோர்ந்து போயிடாதீங்க. என் தரிசனம் நிறைவேறும் இயேசுவின் நாமத்தில். ஓ நான் தனிமை இல்லை, என் தனிமை என்னை தனிமைப்படுத்திருக்கிறது என்னுடைய தரிசனம், என்னை தனிமைப்படுத்தது என்னுடைய சொப்பனம் இயேசுவின் நாமத்தில். என்னை தனிமைப்படுத்தினது என்னுடைய தீர்க்க தரிசனம் இயேசுவின் நாமத்தில். என்னை தனிமைப்படுத்தினது என்னை எனக்குள்ளே இருக்கிற வெளிப்பாடு, எனக்கு தந்த வெளிப்பாடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசுவின் நாமத்தினே என்னை உருவாக்கும்படியாக என் தரிசனம் என்னை உருவாக்கி கொண்டு போகுது. என் தரிசனம் அது சீக்கிரமாக நிறைவேறப் போகிறது இயேசுவின் நாமத்தின் மேல். எத்தனை பேர் இன்றைக்கு நமக்குள்ள ஆண்டவரே இவ்வளோ நாள் எனக்கு இது தெரியலை, என் தரிசனம் தான் கொண்டு போயிட்டு இருக்கு. பாருங்க, யோசேப்புடைய தரிசனம் யோசேப்புடைய சொப்பனம் தான் யோசேப்பை சிறைச்சாலைக்கு கொண்டு போச்சு. நான் யோசித்தேன், சிறைச்சாலையிலையும் கர்த்தர் யோசேப்போடு கண்களை அங்கே அதிகாரியுடைய கண்களை தயவுது கொடுத்தார். எல்லாரும் யோசேப்புக்கு ஜாமீன் இல்லாமல் இருந்திருக்குன்னு நினைக்கலாம், ஆனால் யோசேப்புக்கு ஜாமீன் கிடைக்காதுன்னு நினைக்கலாம். பிரைசலோட ஹாலேலூயா. யோசேப்பு போத்திபாருடைய ஜாமீனுக்காக இருக்கலை, யோசேப்பு அங்கே கொண்டு போனது பிரைசலோ அவன் எகிப்துக்கு ராஜாவாய் மாறுவதற்கு. எத்தனை பேர் இன்றைக்கு நம்ம விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பேர். சில நிந்தைகள் உங்களுக்கு வரும்போதும், சில அவமானங்கள் வரும்போதும், சிலர் உங்களை உபத்திரவிக்கும் போதும், சிலர் உங்களை பரிகாசம் பண்ணும்போதும், சிலர் உங்களை வேண்டாத குற்றங்களை உங்கள் மேலே சுமத்தும் போதும், ஓ பிரைசலோ என்னுடைய சொப்பனங்கள் நிறைவேறப் போகுது, என்னுடைய வாக்சத்தங்கள் நிறைவேறப் போகுது, இயேசுவின் நாமத்தில் என் தீர்க்க தரிசனம் நிறைவேறப் போகுது. ஏன்னா நமக்கு மனுஷன் வெளிப்படுத்தி தரல. என் ஆண்டவர் யார்கிட்ட சொல்கிறார், ஸ்தோத்திரம் பேதுருக்கிட்ட சொல்கிறார், மாமிசம் உனக்கு வெளிப்படுத்தலை, உனக்கு ரத்தம் வெளிப்படுத்தலை, உனக்கு தேவனே வெளிப்படுத்தியிருக்கிறார். பிரைசலோடு ஹாலேலூயா. அதனால் இந்த கல்லுமையை நான் சபையை காட்டுவேன், பாதாளம் மேற்கொள்வதில் பேதுருக்கு வெளிப்படுத்தி கொடுத்தது மாமிசம் வெளிப்படுத்தி கொடுக்கல. சில நேரத்தில் மாமிசத்தில் தரிசொப்பனம் வரும், சிலப்போ மாமிசத்தில் தரிசனங்கள் கனவுகள் வரும். மாமிசம் சிலது வந்து நம்மளை காயப்படுத்தும் போதும் அந்த மாமிசம் உங்களை வெளிப்படுத்தலை. இயேசுவின் நாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எனக்குள்ள மாமிசம் வெளிப்படுத்தலை, எனக்குள்ள ஒரு ரத்தம் வெளிப்படுத்தலை, எனக்குள்ள ஜீவனுள்ள தேவன் என்னுடைய உயர்வை குறித்து எனக்கு வெளிப்படுத்தினவர். ரீபாலா சந்தல பல பல ரீகல பல பல. ஓ என் ஜீவனுள்ள தேவன் என் தலைமுறைகளை குறித்து வெளிப்படுத்தினவர் இயேசுவின் நாமத்தின் மேல். மரணம் வர எனக்கு வெளிப்படுத்தி தருகிற கர்த்தர் இயேசுவின் நாமத்தில். ஓ ஹாலேலூயா. எத்தனை பேர் ஜெயித்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தின் மேல். ஓ ஹாலேலூயா. கர்த்தர் ஒருபோதும் நம்மளை கைவிடுகிற தேவன் இல்லை. ஆண்டவர் சொன்னார், யோசுவார்த்த யோசுவாவை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் ஒருபோது உங்களை கைவிடாத தெய்வம். எத்தனை பேர் சந்தோஷப்படுதுங்க, தரிசனம் உள்ளவங்களை கைப்பட விட மாட்டா, ஓ பிரைஸ் சொப்பனம் உள்ளவங்களை கைவிட விட மாட்டா, வெளிப்பாடு உள்ளவங்களை தேவன் கைவிடமாட்டான். அவங்க எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும், எவ்வளோ பெரிய வேதனைகள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டங்கள் இருந்தாலும், பாருங்க தரிசனம் உள்ளவனுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் ஷர்ட்டு கோர்ட்டு விதி பிரகாரம் இயேசுவின் நாமத்தில் சாட்சி. யோசேப்புடைய ஷர்ட்டு இயேசுவின் பிரதான சாட்சி, போத்திபாருடைய மனைவி இயேசுவின் நாமத்துமே. நான் ஒன்று விசுவாசித்தேன், அந்த ஷர்ட்டும் பிரைசலோ அந்த சாட்சியும் தான் அவரை ராஜாவாக மாற்றினது இயேசுவின் நாமத்தின். நீங்கள் நிந்தையின் மாத்தியில் காணப்பட்டிருந்தாலும் ஒரு நல்ல தூது கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஓ இந்த நாளில் நீ படுகிற அவமானம், நீ படுகிற நிந்தைகள், ஓ தள்ளப்படுகிற அனுபவம் பிரைசல், இதுதான் நம்மளை உயர்த்த போகுது இயேசு.
இயேசுவின் நாமத்தின் மேல். ஓ, இது மட்டும் நமக்கு வரலன்னு சொன்னால் நம்ம வாக்குத்தத்தம் நிறைவேறாது. இயேசு, இது மட்டும் நமக்கு வரலன்னா நம்ம தெய்வத்துடைய நன்மை நமக்கு உண்டாகாது. இயேசுவின் நாமத்தின் மேல். ஓ ஹல்லேலூயா, தூது தூது ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தின் மேல் தெய்வ சப்தம் கேட்ட தெய்வனுடைய பிள்ளைகளே, தெய்வத்துடைய ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா ஜீவனுள்ள தெய்வம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற நம்முடைய தலைமுறையை குறித்து இயேசுவின் நாமத்தில். ஓ, ரத்த வெளிப்படுத்துகிற சிலவங்க கனவு சொல்லுவாங்க. பிரைஸ் சொல்லுவோம். எந்த ஒரு அம்மா சொன்னாங்க, இயேசுவின் கா சொப்பனை மாற்ற போகிறப்ப ஆண்டு ஒரு சைக்கிளில் வந்தான். நான் சொன்னேன், சோத்து அவர் சைக்கிளில் வர்றதுக்கு அவட்ட காசு இல்லை, சோத்துரும். அதனால் அவர் சைக்கிளில் வந்திருப்பார், சோத்துரும். இப்போ சொப்பனம், இயேசு சைக்கிளில் வந்தாரா, சோத்துரும். இது கண்டிப்பாக வந்திருப்பான், நம்ம வேறு எதுவும் சொல்ல முடியுமா? சோத்துரும். தேவன் ஆவி அவருக்கு சைக்கிள் தேவையா? சூத்திரம். இப்படிப்பட்ட சொப்பனம் கண்டு, இப்படிப்பட்ட கனவு கண்டு இருக்கிற மாமிசை வெளிப்படுத்திட்டு கத்தரை விட்டு பின்மாறுகிற சில மாமிச சொப்பனங்களை அப்பாலப்போ சாத்தானே சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்துமே அப்பாலப்போ சொப்பனத்தை அப்பாலப்போ சாத்தானே சொல்லுங்கள். தேவ மாமிசனுக்கு வெளிப்படுத்தலை, எனக்கு ரத்தம் வெளிப்படுத்தலை, என் தேவனே என் குடும்பத்தை குறித்து வெளிப்படுத்துகிறான். இன்றைக்கு வெளிப்படுத்தலை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு என் குடும்பத்தை குறித்து ஒரு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, ஆண்டவரே எதிர்காலங்களை குறித்து எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, என் தலைமுறைகளை குறித்து வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. கேளுங்க, இயேசுவின் நாமத்துமே அவர் உங்களை தெரிந்தெடுத்தார் என்று சொன்னார். பிரைசலோடு ஹாலேலூயா. இவ மோசையுடைய பிரைச பவுலுடைய தரிசனம் நிச்சயமாகவே நான் நினைத்தேன். அவர் போய் அந்த சிறைச்சாலைக்குள்ள இல்லை, சிறைச்சாலைக்குள்ளே போனால் அந்த தரிசனம் நிறைவேறும். சில நேரங்களில் நம்ம சில போராட்டங்கள் பல பிரச்சனை இருக்கும், நம்ம சோர்ந்து போவோம். இல்லை, அதுதான் நம்மளை உயர்த்த போகுது. ஏன்னா நம்ம தரிசனம் உள்ள பிள்ளை, நம்ம சொப்பனம் உள்ள பிள்ளை. யோசேப்பு ஒரு சொப்பனம் உள்ளவன், பிரைசலோட சிறைச்சாலையில் கிடைக்கிறது அல்ல. ஓ, அவர் நிந்திக்கப்படுகிற காலம் ஒரு குறிப்பிட்ட காலம். ஓ, பிரைசலம் மறைந்திருக்கிற காலம் ஒரு குறிப்பிட்ட காலம். இயேசுவின் நாமத்தின் ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா. இயேசுவின் நாமத்தில் மறைகிற ஒரு காலம் உண்டு. இந்த நாட்கள் மறைந்திருக்கிற காலம்னா இயேசுவின் நாமத்தில். இது நிரந்தரம் அல்ல. இயேசுவின் நாமத்தில் இப்போ நீங்கள் கடவாரம் படுவது ஒரு நிரந்தர காலம் அல்ல. இப்போ உங்கள் குடும்பத்தில் வியாதி இருக்க ஒரு நிரந்தரம் அல்ல. இதெல்லாம் உங்களை விட்டு மாறு. இயேசுவின் நாமத்தின் ஒரு வாக்குத்தம் அது சீக்கிரமாக நிறைவேற போகுது. நீங்கள் கண்ட சொப்பனங்கள் நிறைவேற போகுது, நீங்கள் பார்த்த தரிசனங்கள் நிறைவேற போகுது. இயேசுவின் நாம எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுதுங்க? இயேசுவின் நாம தூத ஏற்றுக்கொள்ளுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா தெய்வம் நம்மளை வழி நடத்தது. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தது ஒரு செங்கல். இஸ்ரவேல் ஜனத்தை நான் யோசித்தேன். பிரைஸ்தலோட வாக்கு தத்தம் உள்ள சந்ததி ஆண்டவர் சொன்னார், அந்நிய தேசத்தில் நானூறு வருஷம் கழிஞ்சு உள்ள சந்ததியை தேவன் அழைத்து கொண்டு வரும்போது ஒரு செங்கலுக்கு முன்னாடி கொண்டு வந்தது. அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேறின பார்வனுடைய சேனை அவர் செங்கடலில் மூழ்க வைக்க, அதனால தான் தேவன் செங்கடலை கொடுத்தார். இயேசுவின் நாமத்தின் மேல் இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகளுக்கு விரோதமாக சத்துருக்கள் சில வழிகளை நமக்கு கொண்டு வரும்போது நம்ம புரிந்து கொள்ளணும், எனக்கு வாக்குத்தம் இருக்குது, எனக்கு ஒரு தரிசனம் இருக்குது, எனக்கு ஒரு சொப்பனம் இருக்குது. நான் இந்த செங்கடலில் மூழ்கி போகிறதில்லை, இந்த செங்கடலை கடந்து என் வாக்குத்தங்களை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஓ ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த 2022 வாக்குத்தங்கள் நிறைவேற வருஷம், சொப்பனங்கள் நிறைவேறுகிற வருஷம், தரிசனங்கள் நிறைவேறுகிற வருஷம், வெளிப்பாடு நிறைவேறுகிற வருஷம் சொல்லுங்க. விசுவாசம் ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஓ நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ இந்த நாளில் ஆண்டவரே தெய்வத்துடைய ஒரு மகத்துவம், தெய்வத்துடைய ஒரு மகிமை வெளிப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? இயேசுவின் நாமத்து மேல் அன்பின் பிதாவே, இந்த நாள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்கு யோசேப்பு போற அனுபவம், யோசேப்பு மோசேய அப்பா ஸ்தோத்திரம் முன்படப்பில் ஓ பிரைஸ்ல கண்ட தரிசனத்தில் ஆண்டவர. ஓ ஹல்லேலூயா, யோசேப்பு யாக்கோபை போல ஆண்டவர, ஓ பவுலை போல ஆண்டவர, தரிசனத்தில் ஆண்டவர. சொப்பனங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே பலவித போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கும்னா ஆண்டவரே இது நன்மைக்காக, இந்த தரிசனங்கள் நிறைவேறும்படியா ஆண்டவரே மாமிசம் ரத்தமும் வெளிப்படுத்தலப்பா. நீங்களே இவங்களுக்கு வெளிப்படுத்திருக்கீங்க ஆண்டவர. இயேசுவின் நாமத்தினுமே இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும் அப்பா. இவங்க பார்த்த தரிசனங்கள் இந்த 2022 நிறைவேறட்டும் அப்பா. அந்த தரிசனங்கள் சொப்பனங்கள் நிறைவேற ஆண்டவரே இப்போ படுகிற போராட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே இவங்களுக்கு ஒரு நன்மைக்காய் கத்தர் மாற்ற போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அவங்க இருதயங்களை கத்த தேற்றினதுக்காக நன்றி. வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளும்படி உள்ள தைரியத்தை கத்தர் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ பிரைசலோடு அப்பா அப்படியே கிரி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்து மேல் அப்படின்னு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.